கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவை இன்று புனித ஹங்கேரி நகர் முடியப்பர் ஸ்தூவான் என்று சொல்லலாம். இன்னொரு பெயரிலே அவரை நினைவு கூறுகின்றது. இவர் 975 பிறந்து 1038 இறந்திருக்கிறார். இவர் ஹங்கேரி நாட்டினுடைய கோமகன். மிகுந்த விவேகம் உள்ளவராகவும் முன்மதி உள்ளவராகவும் தம் மக்களை ஆட்சி செய்து வந்திருக்கிறார். அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருக்கிறார். நிறைய புனிதர்களை பற்றி சொல்லும்போது எல்லா புனிதர்களுமே அன்னை மரியாள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர்களாகவே இருந்திருக்கிறார். நாம் எல்லாம் பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஆக ஒரு நாட்டிற்கு எதிராக போர் தொடுக்க போகிறார். இவருடைய இராணுவம் மிக மிக சிறிது. இவருடைய எதிர்நாடு போரிட வரக்கூடிய அந்த நாட்டினுடைய இராணுவம் பலம் வாய்ந்தது. ஆனால் அதனை எதிர்த்து போராட வேண்டும். ஜெபிக்கிறார், அன்னை மரியாளிடம் மன்றாடுகிறார். ஆக ஜப வல்லமையோடு குறைந்த பலத்தோடு போரிடுகிறார், வெற்றி பெறுகிறார். ஆக ஜபம் வெற்றி தருகிறது. பலம் என்பதை விட, மனித பலம் என்பதை விட, படைகளின் பலம் என்பதை விட ஜபம் வெற்றி கொடுக்கிறது என்பதை இவரது வரலாறு எடுத்து காட்டுகிறது. அதே போல ஹங்கேரி நாட்டிலே அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா மிக சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுமாம். அந்த மாதா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாள் ஹங்கேரி நாட்டில் அரும்பெரும் அன்னையின் நாள் என்று கொண்டாடப்படு அரும்பெரும் அன்னையின் நாள் என்று கொண்டாடப்படுகிறார் வரலாறு சொல்லுகிறது. ஆக அந்த நாளிலே நம் புனிதர் இறந்திருக்கிறார். அந்த நாளிலே நம் புனிதர் இறந்திருக்கிறார். அவர் சாக கிடக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு. மரியாளிடை ஜெபிக்கிறார், மரியாளிடம் ஜெபிக்கிறார். ஓ பரலோக அரசியே, வீழ்ந்து கிடக்கும் உலகத்தை மாட்சியுடன் எழுப்பி விடுகிறவரே, திருச்சபையையும் என் குடிகளையும் என் நாட்டையும் பெரிய இருக்கும் என் ஆன்மாவையும் உமது பாதுகாப்பில் வைக்கிறேன் என்று சொல்லி உயிர் விட்டிருக்கிறார். அப்படியாக புனிதர்கள்லாம் தங்களுடைய இறப்பை கூட நிர்ணயித்திருக்கிறார்கள். அப்படியாக வாழ்ந்திருக்கிறார்களாக இந்த புனிதர் எடுத்து காட்டும் வழிகளை நாமும் நம் வாழ்வை இறைவனுக்கு உகந்ததாக அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் எசேக்கியேல் இறைவாக்கினரை, நான் கட்டளையிட்டபடியெல்லாம் நீ செய், இஸ்ரேல் மக்களுக்கும் இஸ்ரேல் வீட்டாருக்கும் ஒரு அடையாளமாக இரு என்று சொல்லுகிறார். அந்த வாசகத்தை முழுவதுமா அப்படியே நீண்ட வாசகம் முழுவதுமா படித்தால் நிச்சயமாக இந்த கருத்து வெளிப்படும். அங்கே நற்செய்தி வாசகத்தில் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய வாசகம் மன்னிப்பை பற்றி பேசுகிறது. எத்தனை முறை மன்னிக்க வேண்டும், எத்தனை முறை மன்னிக்க வேண்டும், 7 என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர், எத்தனை முறை என்பதல்ல, நாம் பாவம் செய்தால், அறியாமல் பாவம் செய்தால், அறியாத நிலையில் நாம் செய்யும் பாவம் எத்தனை முறை வேண்டாலும் மன்னிக்கப்படலாம். ஆனால் அறிந்து செய்யும் பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை. நாம் தான் மனம் மாற வேண்டும். நிச்சயமாக அறிந்து செய்யும் பாவத்திற்கு மன்னிப்பு 1 முறை 2 முறை, ஆனால் அறியாமல் செய்யும் எந்த பாவத்திற்கும் இத்தனை முறை என்றல்ல, எத்தனை முறையும் நாம் மன்னிக்கலாம். அங்கே உதாரணமும் கொடுக்கப்படுகிறது. ஒருவர் கடன்பட்ட ஒருவர் செல்கிறார், அவருடைய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்ய, ஆனால் அதே மனிதன் தன்னுடைய உடன் பணியாளரிடம் கடனை மன்னிக்க மறுக்கிறார், உடனே அவருக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது என்பதை. ஆக மனம் மாற மன்னிக்க வேண்டும். மனம் மாற மனதார, ரெண்டு நிலையிலும். ஆக மன்னிப்பு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாம் மன்னிக்கும் பொழுதும் மனதார மன்னிக்க வேண்டும். இயேசுவில் பிரி, அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது. இதை பற்றி பேசும்போது நிறைய பேசலாம், நிறைய உதாரணங்கள்லாம் எனக்கு இருக்கிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆக நாம் மனம் மாறுவோம், மனதார மன்னிப்போம், மன்னிப்பையும் பெறுவோம். கிரகம் ஸ்டெயின்ஸ் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு 2 ஆண் பிள்ளைகளோடு ஒரிசா மாநிலத்திலே ஜீப்பில் வைத்து எரிக்கப்பட்டார்கள். 3 உயிர் இழந்தார்கள், எரிக்கப்பட்டார்கள், சாம்பலானார்கள். எங்கோ பிறந்த அவர்கள் இங்கு வந்து நம் தேசத்திலே இறைவனின் பணியை எடுத்து சென்ற நிலையில் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி அது. ஆனால் கிளாடி ஸ்டெயின்ஸ், அந்த கிரகம் ஸ்டெயின்ஸுடைய மனைவி, கிறிஸ்து இயேசு என் மீட்பர், அவர் கற்றுக் கொடுத்தது மன்னிப்பு,
என் கணவனையும் பிள்ளைகளையும் எரித்த அந்த மனிதர்களை மன்னிக்கிறேன் என்றுதான் அவர் அறிக்கையிட்டார். மீடியா உறுப்பினர்கள்லாம் சென்று அவரிடம் பேட்டி கண்ட பொழுது அப்பேட்டியில் இதைத்தான் சொன்னார். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வேண்டாம். மன்னிப்பை பற்றி நிறைய நான் பேசலாம். போப்பாண்டவர் இரண்டாம் ஜான்பால் அவருடைய வாழ்வில் நடந்திருக்கிறது, அன்னை திரேசா என்று பலரையும் எடுத்துக்காட்டலாம் இந்த மன்னிப்புக்கு எடுத்துக்காட்டாக. ஆக இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, மன்னிப்பு மறப்பது என்பதுதான் மாமரன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். மன்னித்து வாழ்ந்தால் நாம் மனிதனாக மட்டுமல்ல புனிதனாகிறோம். ஆனால் மன்னிக்க மறந்தால் மரண ஓலம் கல்லறை மட்டும் தொடரும் என்று சொல்லுவார்கள். ஆக மன்னிப்போம், மனம் மாறுவோம், மனிதனாக வாழ்வோம், மன்னிப்பையும் பெறுவோம், இறை இயேசுவின் அருளையும் பெற்று நாம் வாழ்வோம். ஆமென்.